வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி பேர்ல் ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேர்ல் ஃபேஷியல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அது அழகு நிலையம் போய் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. தாராளமாக நம்ம வீட்லேயே பண்ணலாம், மேலும் உங்களுக்கு செலவும் கம்மியும் கூட. இதில் நம்ம போய் பார்க்குறக்கு முன்னாடி இதில் பண்ணுறங்காட்டி என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது நீங்கள் பேர்ல் ஃபேஷியல் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு இளம் வயதிலேயே முகத்தில் வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிறத கம்ப்ளீட்டாக தடுத்துரும். ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆக்கிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகத்தை எப்போவுமே ப்ரைட்டாக வச்சுக்கும். இன்னொன்று, உங்களுடைய சருமம் மேலும் முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து கருத்து போகிறத வந்து ரொம்பவே அறவே கட்டுப்படுத்திடும். இதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சருமத்தை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், மேலும் அதில் இருக்கக்கூடிய இந்த இலாஸ்டிக் தன்மையை அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். இது எல்லாம் இருக்கிறங்காட்டி உங்களுடைய ஃபேஸ், அதாவது மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் வந்து ரொம்பவே அழகாக மாறிடுங்க. வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு பேர்ல் க்ரீம், நல்ல தரமான ஒரு பிராண்டாக வாங்கிக்கோங்க. மேலும் சுத்தமான பேர்ல் பவுடர் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. இது கூட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிளென்சர் வச்சுருப்பீங்க, கிளென்சரும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ஆலிவ் ஆயில் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல வந்து உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக டர்ட்ஸு, உங்களுடைய மேக்கப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறக்கு இந்த கிளென்சரை வச்சு நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துருங்க. அப்போ உங்களுடைய மேக்கப் வந்து உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே டர்ட்ஸோட கம்ப்ளீட்டாக வந்துடும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேர்ல் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேர்ல் பவுடரை குறைஞ்சது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அது கூட இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை உங்களுடைய முகத்தில் உங்களுடைய கழுத்து பகுதியிலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி நல்லா குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனாக தான் உங்களுக்கு அந்த மசாஜை பண்ணணும். பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் டவலோ, அப்படி இல்லைன்னா டிஷ்யூஸ் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது, வெட் டிஷ்யூஸாக இருந்தால் அதை விட நல்லது. உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரில் கம்ப்ளீட்டாக இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க, அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேர்ல் க்ரீமை உங்களுடைய முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய முகத்தில் வந்து பருக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பேர்ல் க்ரீம் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உங்களோட முகத்தில் ஃபுல்லாக ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த நீரில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் ரொம்பவே பொலிவாக இருக்குங்க. உங்களுக்கு வித்தியாசத்தை உடனே நீங்கள் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கண்டிப்பாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு. Thank you, friends.